ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மாமியார் சமையலிருந்து பிரேமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து வெஜிடபிள் பிரியாணி. இப்போ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த இதில் வந்து இதில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் தான் பிடிக்கும். இதில் 3 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். சீரக சம்பா இருந்தாலும் சரி, வேறு எந்த அரிசினாலும் சரி, நீங்கள் இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு இந்த ஆயிலையும் நெய்யும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில், நெய் கொஞ்சம் அதிகம் வேணும். நீங்க எவ்வளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து கூட குறைய வச்சுக்கோங்க. இப்ப நெய்யும் ஆயிலும் காஞ்சிருச்சு. இப்ப பட்டையை சேர்த்தாச்சு. அடுத்து கிராம்பு உப்பு, அடுத்து பேலீஃபு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, இந்த பாரப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய், அடுத்து வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் உங்களுக்கு பிரியாணி வந்து நமக்கு அந்த கலர் வரும். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்த உடனே பிரியாணி வந்து நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வதங்கிறதே பிரியாணி வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட நம்ம காய் சேர்த்தோம். உருளைக்கிழங்கு, thank you.
இப்போ நம்ம குக்கரை திறக்க போகிறோம். அதுக்குள்ளே இங்கே வந்து எண்ணெய் கொஞ்சம் காய வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எல்லாம் ஹோட்டலில் பிரியாணி வாங்கினோன்னா வெஜிடபிள் பிரியாணி போட்டாலே இந்த ப்ரெட்டுக்காகவே தான் வாங்குவோம். இப்போல்லாம் வெஜிடபிள் பிரியாணியில் யாருமே ப்ரெட்டே போடுறத காணும். இது எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதுக்காக நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு இதை இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்த உடனே எடுத்து பிரியாணியோட கலந்துட்டோன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கு. இப்போ இதை வந்து இந்த குக்கரை திறந்து நம்ம பிரியாணியில் சேர்த்துடலாம். நல்லா பிரியாணி உதிரி உதிரியாக நல்லா வந்துருச்சு. நம்ம இதோட சேர்த்து ஒரு தடவை கிளறிக்குவோம். இது நம்ம சாப்பிடும்போது சேர்த்தோன்னா தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லாட்டா ஒரு மாதிரி இதோட கரைஞ்சிரும். அதுக்காக தான் கடைசியில் இறக்குன பின்னாடி இப்படி சேர்த்துட்டோம். இப்போ நமக்கு ப்ரெட்டோடு சேர்ந்த வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிருச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.